சூப்பர் ஹிட் வெள்ளி விழா குருக்கள் மங்களநாதன். சூப்பர் சூப்பர் ஹிட்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி, அப்புறம் வந்து இப்போ ஜில்லா ரீசெண்டாக ஜில்லா பண்ணியிருக்கேன், அப்புறம் தசாவதாரம் கமல் சாரோட படம் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னியன் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து அறிந்தும் அறியாமலும் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சூப்பர் சூப்பர் ஹிட். அந்த படம்லாம் படம் ஆரம்பித்து எல்லாம் பேசி கேசி டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு வந்துடுவாங்க. வந்துட்டதுக்கு அப்புறம் டைரக்டரும் ப்ரொடியூசரும், சார் இது என் நட்சத்திரம், சார் இது உங்கள் நட்சத்திரம், இது நல்லா இருக்கான்னு ஐயர்கிட்ட கேட்போம் சார் அப்படின்வாங்க. அப்போ நல்லா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன படத்தை நிறுத்துருவீங்களா? அப்போ அது என்ன, அவங்களுடைய மனசு தானே, அவங்க சென்டிமெண்ட், கடவுளை நினைக்கிறாங்க, கடவுள் சார். அப்போ நான் என்ன பண்ணணும், நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவங்களுக்கு ஃபேவராக பூஜை பண்ணுங்கள் இந்த டைம். நான் சில நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து செட்டே ஆகாது. சில பேர் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணும்போது அவருக்கு சந்திராஷ்டமாக இருக்கும் இல்லை இவருக்கு எதனா, நான் அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறது இல்லை. நல்ல ஹோரை பார்த்துறது, நல்ல கிழமை வளர்வரையா வளர்வரா பௌர்ணமியாக போடணும், இதில் பூஜை போடுங்க இந்த டைம். அப்படியும் பார்த்திங்கன்னா சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த விஐபிலாம் பட பூஜைக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடும். லேட் ஆகும்போது என்ன பண்ணால் அந்த டைம், நம்ம கொடுக்குற டைம் மாறி போயிடும், நம்ம கொடுக்குற அந்த பூஜை டைம் மாறிடும். நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது, நான் என்ன பண்ணுவேன், அந்த டைம் நல்ல டைம் இருக்குது பாருங்க, அந்த டைமில் அந்த காமர்ஷியல் விளக்கை ஏற்றி வச்சுருவேன், ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி பூஜையை பண்ணிவிடுவேன். அவங்களுக்கே தெரியாது, ஏன்னா அவ்வளோ பணம் போட்டு ஒரு படத்தை எடுக்கிறவங்க அந்த விஐபி அவங்க இவங்கெல்லாம் வராங்க இல்லையா, அவங்கள எதிர்பார்த்துட்டு இவங்க அந்த இதுலேயே இருப்பாங்க, யாராவது வந்துருப்போகிறான் என்ன பண்ணுறா அந்த இதுலேயே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண, அவங்கள போய் அந்த நேரத்துலலாம் சரி ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதெல்லாம் இது பண்ணுறதே இல்லை. ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா மேலே மேலே பெரிய லெவலில் வரணும், டைரக்டருக்கு இந்த படம் ஹிட் ஆகணும், டைரக்டர் மேலே மேலே அடுத்தடுத்து படம் வந்தால் நமக்கு அடுத்தடுத்து நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நிறைய வேலைகள். அதனால் நம்ம என்ன பண்ண, கடவுளை நல்லா வேண்டிட்டு முதல் முதல்ல அந்த காமர்ஷியல் விளக்கு யாராவது ஒரு லேடிஸை கூப்பிட்டு ஏற்ற சொல்லிவிடுவோம். 18 ஆண்டுகளுக்கு முன்பு ஞாபகமே இல்லாத திரைப்படத்தின் பூஜை ஒன்றில் துவங்கிய இவரது திரைப்பட பயணம் இன்று இவரது வாழ்க்கையை செழுமையாக மாற்ற உதவியது என்றாலும் திரைப்பட பூஜைக்கென்று சிறப்பு கட்டணங்கள் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு தயாரிப்பாளர் பார்த்திங்கன்னா ஒரு பட பூஜை அப்படின்னா சென்டிமெண்ட்டாக இருக்கிற வந்து சில பேர் வந்து பேமெண்ட்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா சுவாமி விஷயத்தில் வந்து ஒரு 2 கோடி 3 கோடி செலவு பண்ணி 1.5 கோடி 1 கோடி இது மாதிரி பட்ஜெட் செலவு பண்ணி படம் எடுக்கிறவா இருக்கா, 10 கோடியும் செலவு பண்ணி படம் எடுக்கிறோம், 100 கோடி செலவு பண்ணியும் படம் எடுக்கிறவா இருக்கா. இந்த மாதிரி விஷயத்தில் பூஜை அன்றைக்கி இது பண்ணும்போது இவ்வளோ அவ்வளோலாம் யாருமே, எந்த மேனேஜர் ஃபோன் பண்ணாலும் சரி, ப்ரொடியூசரே டைரெக்டாக ஃபோன் பண்ணாலும் சரி, இல்லை டைரக்டர் ஃபோன் பண்ணி சாமி வந்து பூஜை பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்பாள் கண்டி. எவ்வளோ ஆகுதுன்னு எடுத்த உடனே யாரும் கேட்க மாட்டேன். அதே மாதிரி நானும் வந்து அவகிட்ட எடுத்த உடனே எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். எந்த மேனேஜரும் சரி, எந்த டைரக்டர் யார் ஃபோன் பண்ணாலும் சரி, தயாரிப்பாளரே ஃபோன் பண்ணாலும் அவகிட்ட இவ்வளோ கொடுங்கலாம் கேட்கவே மாட்டேன். அவளும் வந்து எவ்வளோ ஆகுது சாமின்னு அவளும் எடுத்த உடனே கேட்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு தெரியும், ஏன்னா சுவாமிக்காரே முதல் முதல் நம்ம பூஜை ஆரம்பித்தனால சுவாமிக்கு செலவுலாம் பார்க்கணும், நம்ம என்ன கேட்குறோமோ கொடுப்பாள். நம்ம பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து என்னோடய தட்சிணம் பார்த்திங்கன்னா 3000 ரூபா கொடுப்பாள், சில பேர் வசதி உள்ளவா 5000 கொடுப்பாள், சில பேர் 10000 கொடுப்பாள். சாமி வச்சுங்க சாமி, 1000 ரூபா வச்சுன்னா 1000 ரூபா. நான் அதை வந்து அவளை டிமாண்ட் பண்ணுறதில்ல சந்தோஷமாக, ஏன்னா அன்றைய தினத்தில் அவள் வந்து மனசு இது பண்ணி அந்த பூஜையை பண்ணுறா அப்படின்னும் போது நம்ம மனசு சங்கடப்படக்கூடாது, கொடுக்கறத நம்ம வாங்கிக்கணும். நட்சத்திரங்களுக்கு ரசிகர்கள் ஆராதனை காட்டும் இன்றைய நிலையில் கடவுளுக்கு ஆராதனை காட்டும் இந்த குருக்களுக்கும் பெரிய ரசிகர் பட்டாளம் இருப்பதாகவும் கூறி மகிழ்கிறார் மங்களநாதன். ஒன்றும் இல்லை, நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காக்கி சட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் நான் தான் சொன்னேன், நம்ப மாட்டேங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே இளைஞர்தான் பசங்க சொல்லணுமா, ஒரே பயங்கர கிளாப்ஸு. 1500 படத்திற்கு மேல் பூஜை நடத்தி துவக்கி வைத்துள்ள குருக்கள் தனது மகனை நடிகனாக்கவும் திட்டமிட்டுள்ளார். தினேஷுடன் லோகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.